குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ பாட்னி சாப்டர் 3 வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அந்த லெசனில் நெக்ஸ்ட் டாபிக் பட்ஸு. அது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ், அதுதான் பார்க்க போகிறோமா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். மாடிஃபிகேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஸ்டெம் வந்து என்விரான்மெண்ட்டு, சாயில் கண்டிஷன், அதோட ஹேபிட் அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. அந்த ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரீப்பர்ஸ். க்ரீப்பர்னால் என்னென்னு பார்க்க போகிறோமா. தீஸ் ஆர் பிளான்ஸ் க்ரோயிங் க்ளோசர் டு த க்ரௌண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ரூட் அட் த ஈச் நோடு. இது வந்து பிளான்ஸ் எப்படின்னா, ஹரிசாண்டல் க்ரௌண்டு வைஸாக அது வந்து எப்படின்னா வளரும். க்ரௌண்டு படி க்ரௌண்டை நோக்கி அது வளரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூட்டும் ஒவ்வொரு நோடுலேருந்து ரூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சைனோடான், டாக்டைலான், ஆக்சாலிஸ், சென்டல்லா, இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரெய்லர்ஸ்னா ஸ்ட்ராக்லர்ஸ். இட் இஸ் அ வீக் ஸ்டெம் தட் ஸ்ப்ரெட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் க்ரௌண்ட் வித்தவுட் ரூட்டிங் அட் நோட்ஸ். ஏன்னா ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும், ஆனால் க்ரௌண்டை சுற்றி அது சர்ஃபேஸ் எப்படின்னா க்ரௌண்டில் தான் வளரும். ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்ஸில் வந்து ரூட் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. அதைப்படி அதை வச்சு 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க ட்ரெய்லர்ஸை. ப்ரோஸ்ட்ரேட் ஆர் ப்ரோகும்பண்ட்டை, ஸ்டெம் தட் க்ரோ ஃப்ளாட் ஆன் த க்ரௌண்டு. ஸ்டெம் வந்து எப்படின்னா க்ரௌண்டில் ஃப்ளாட்டாக வளரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெம் ஃப்ளாட்டாக இருந்தால் அதை ப்ராஸ்ட்ரேட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எவால்வலஸ், அல்சினோயிட்ஸ், அதுக்கப்புறம் இண்டிகோஃபரா, ப்ராஸ்ட்ரேட்டா, இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீகம்பண்ட்னா, ஸ்டெம் தட் க்ரோ ஃப்ளாட் பட் பிகம்ஸ் எரக்ட் டியூரிங் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ஸ்டெம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஆனால் எப்போனா ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அப்போது அது நேராக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. அண்ட் பிகம் எரக்ட் டியூரிங் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அப்போது. எக்ஸாம்பிள் ப்ரோட்டுலாக்கா, ட்ரைடாஸ், லிண்டன், பெர்கியா, இது டீகம்பண்ட்டை. நெக்ஸ்ட்டு டிஃப்யூஸ்னா என்னென்னா, ட்ரெய்லிங் ஸ்டெம் வித் ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ், அதுலேருந்து ஸ்டெம்லேருந்து பிரான்ச்சஸாக வந்தால் அந்த மாதிரி இருக்கிற டிஃப்யூஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் போராவியா டிஃப்யூஸா, மெரிமியா, ட்ரைடன்டேட்டா, இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இது ட்ரெய்லர்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ், ப்ராஸ்டேட், டீகம்பண்ட், அதுக்கப்புறம் டிஃப்யூஸா. இது செகண்ட் டைப்பு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷனில். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் பார்க்க போகிறது கிளிம்பர்ஸ். தீஸ் பிளான்ஸ் ஹாவ் லாங் வீக் ஸ்டெம்ஸ், லாங்காக இருக்கும் ஸ்டெம்மு ஆனால் வீக்காக இருக்கும், அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ஆர்கன் ஃபார் அட்டாச்மெண்ட் ஃபார் கிளைம்பிங் ஓவர் அ சப்போர்ட்டை. என்னென்னா படர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டாக இதில் ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் இருக்குன்றதை சொல்கிறாங்க சப்போர்ட்டுக்கு. கிளைம்பிங் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த லீவ்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட் அண்ட் டு பொசிஷன் த ஃப்ளார் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன். என்னென்னா கிளைம்பிங் என்ன பண்ணுதுன்னா, சன்லைட்டுக்கு நேராக வந்து லீவ்ஸை இது பண்ணுது. சன்லைட் நேராக இருக்கும்போது சன்லைட் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லீவ்ஸ் வந்து வளருதுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் டு பொசிஷன் த ஃப்ளார் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன், பாலினேஷன் நடக்கவும் இது உதவியாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிளான்ஸில் கிளைம்பர்ஸில். இதில் ரூட் கிளைம்பர்ஸ்னால் என்ன, பிளான் கிளைம்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வென்டிஷியஸ் ரூட்டை. பிளான் கிளைம்பிங் வந்து பிளான் கிளைம்ப் பண்ண சில அட்வென்டிஷியஸ் ரூட் இருக்குது, இதில் ஹெல்ப் பண்ணுதுன்ற சொல்கிறாங்க. அரைஸ் ஃப்ரம் நோட்ஸ், ரூட் எதுலேருந்து அரைஸ் ஆகுதுன்னா நோட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இன் ஸ்பீசஸ் ஆஃப் பைப்பு, பிப்பர் பெட்டல், பிப்பர் நிக்ரம், ஹெட்ரா எலிக்ஸ், போத்தோஸ், ஹோயா, இது ரூட் கிளைம்பர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கிளைம்பர்ஸ் ரூட்லேருந்து மாடிஃபிகேஷன் ஆகி வருது, ஃபார்ம் ஆகுது பிளான்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டெம் கிளைம்பர்ஸ்னால் ட்வைனர்ஸ்ன்றாங்க. தீஸ் கிளைம்பர்ஸ் லேக் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளைம்பிங். இது கிளைம்பிங் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இதில் இருக்காது. ஸ்டெம் இட் செல்ஃப் காயில் அரவுண்ட் த சப்போர்ட். இது என்ன பண்ணுது, ஸ்டெம்மே சுற்றிக்குது கிளைம்பிங் மாதிரி, அதுவே ஸ்டெம்மே சுற்றிக்குதுன்றதை சொல்கிறாங்க ஃபார் சப்போர்ட்டுக்கு. இதுதான் ஸ்டெம் கிளைம்பர்ஸ். எக்ஸாம்பிள் இப்போமியா, கான்வோல்வுலஸ், டாடிகோஸ், கிளைட்டோரியா, குவிஸ் குவாலிஸ், இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஸ்டெம் கிளைம்பர்ஸ்க்கு. ஸ்டெம் கிளைம்பர்ஸ் மே காயில் அரவுண்ட் த சப்போர்ட் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஸ்டெம் கிளைம்பர்ஸ் வந்து கிளாக் வைஸாகவும் சுற்றலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் அதுவே சுற்றிக்கும். கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டயோஸ்கோரியா அலாட்டா, இது டெக்ஸ் கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸ் ஆர் கால் சைன் ஐஸ்ட்ரோஸ். எக்ஸாம்பிள்
டிஸ் டயோஸ்கோரியா பல்பிஃபரா. சரியா, இது ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸு, இதே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸ்டெம் கிளைம்பர்ஸில் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸாக காயிலிங் கிளைம்பர்ஸாக டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸாக சைனைஸ்ட்ரோஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் நம்ம ஏரியல் மாடிஃபிகேஷன் நம்ம இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் இருக்குது. அதில் வந்து ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துடலாம். சப் ஏரியல் மாடிஃபிகேஷனில் ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆஃப்செட். ஏரியல் மாடிஃபிகேஷனில் க்ரீப்பர்ஸ், ட்ரெய்லர், கிளைம்பர். அதில் நம்ம ட்ரெய்லர், ப்ரோகும்பன், டீகும்பன், டிஃப்யூஸ் நம்ம பார்த்தோம். கிளைம்பரில் ரூட் கிளைம்பர், ஸ்டெம் கிளைம்பர், டென்ட்ரில், ஊ கிளைம்பர், லயனாஸ் நம்ம இனிமேல் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷனில் பல்ப், காம், ரைசோம், டியூபர், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோமா. இதில் தேர்ட் ஒன் ஊ கிளைம்பர்ஸ்னால் என்ன? தீஸ் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெஷலைஸ் ஊ லைக் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட்டை. என்ன சொல்கிறாங்க, ஊக்குனா கொக்கி மாதிரி இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஊக்குனா படர்ந்து வளர்றது, இது ஒரு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி, ஊக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். சார் மாடிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட், லேட்ரலாக வளர்கிறதுக்கு, அப்பிக்கலாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன் அட்டாபோட்ரிஸ் இன்ஃப்ளோஸ் அண்ட் ஆக்சஸஸ் மாடிஃபைட் இன் டு த ஊக். இந்த ஃப்ளார்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மாடிஃபையாக ஊக்காக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. இன் கலமஸ் கர்வ்டு ஊக் லீஃப் டிப் இஸ் மாடிஃபைட் இன் டு த ஊக். லீஃப் டிப் என்னவா மாறுது? ஊக்காக மாறிடுதுன்றதாக சொல்கிறாங்க இன் கலமஸில். இன் பிக்னோனியா, யூங்கிஸ் கேட்டி த லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டு த கர்வ் ஊக். இது லீஃப்லெட்ஸே, லீஃப்லெட்ஸ்னால் ஸ்மால் லீவ்ஸே ஊக்காக மாறிடுச்சுன்றாங்க. இன் உகோனியா த ஆக்சிலரி பர்ட்ஸ் மாடிஃபைட் இன் டு த ஊக். ஆக்சிலரி பர்ட் என்ன ஆச்சு? ஊக்காக மாடிஃபை ஆயிடுச்சுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஊக் கிளைம்பர்ஸில். ஊக் கிளைம்பர்ஸில் ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து தான் கிளைம்பர்ஸ், தோன் கிளைம்பர்ஸ்னால் என்ன? தோன்னா முள் மாதிரி இருக்குது, சரியா? அதான் தோன் கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளைம்பிங் ஆர் ரீக்ளைனிங் ஆன் த சப்போர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தோன் அசின் பவுகன் விலியா அண்ட் கரிசா. முள் மாதிரி அது மாறிடும்ன்றத சொல்கிறாங்க. அதுதான் வந்து தோன் கிளைம்பர்னா. எக்ஸாம்பிள் பவுகன் விலியா, கரிசா, இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்குது கிளைம்பர்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு லயானாஸ்னால் என்ன? உட்டி ஸ்டம் கிளைம்பர்னு சொல்லுவாங்க. உட்டி ஸ்டம் கிளைம்பர்ஸ், உட்டி பெரனியல் கிளைம்பர்ஸ் ஃபவுண்ட் இன் த ட்ராபிக்கல் ஃபாரஸ்டஸ் லயானாஸ். தே ட்வைன் தெம்செல்ஸ் அரௌண்ட் டால் ட்ரீஸ் டு கெட் லைட். எக்ஸாம்பிள் இப்டேஜ் பெங்காலன்சிஸ், பவுகினியா வேலி, என்டாடா பர்சேத்தா, இதே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க உட்டி ஸ்டம் கிளைம்பர். உட்டி பெரனியல் கிளைம்பர்ஸ், இந்த லயனாஸ் எங்கே இருக்குன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்டில் இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா ட்வைன்னா அதுவாகவே நூல் கயிறு மாதிரி அது டால் ட்ரீஸாக அப்படியே சுற்றிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை லயனாஸ்ன்றத சொல்கிறாங்க, டு கெட் லைட். இதுதான் எக்ஸாம்பிள் லயனாஸ் உட்டி ஸ்டம் கிளைம்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். டென்ட்ரில்ஸ் ஆர் த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர் செல் த பிளான்ஸ் கிளைம்பிங். த்ரெட் மாதிரி இருக்கும், காயிலிங் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். டென்ட்ரில்ஸ் மேபி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டம் மாசின் பாசிஃப்ளோரா, வைட்டஸ், சிசஸ், குவாட்ராங்குலரிஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷனில், டென்ட்ரில்ஸ் மேபி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், ஸ்டெம்மில் மாடிஃபை ஆச்சுன்னா இந்தந்த பிளான் சொல்கிறாங்க. இன்ஃப்ளோரசன் ஆக்சிஸ் ஃப்ளார்ஸில் ஆன்டிகோனன், லீஃப் லாத்தைரஸ், இது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க டென்ட்ரில் கிளைம்பர்ஸுக்கு. லீஃப்லெட்டில் மாடிஃபை ஆச்சுன்னா எக்ஸாம்பிள் பைசம், சட்டைமம். பிட்டியோலில் மாடிஃபிகேஷனாஸாக கிளிமாட்டிஸ். லீஃப் டிப்பில் மாடிஃபிகேஷனாஸ்னால் எக்ஸாம்பிள் குளோரியோஸா, ஸ்டிப்யூல்ஸ், சிம்ஸ்மைலாக்ஸ். அதுக்கப்புறம் இன் பிச்சர் பிளான் த மிட்ரிப் ஆஃப் த லீஃப் ஆஃப் அண்ட் காயில்ஸ் அரவுண்ட் த சப்போர்ட் லைக் அ டென்ட்ரில் அண்ட் ஹோல்ட் த பிக்சர் இன் த வெர்டிகல் பொசிஷன். ஸ்டிப்யூல்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா பிலோ த பிட்டியூல், பிட்டியூல்னால் காம்பு, அந்த கீழே உள்ளதை ஸ்டிப்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் ஸ்மிலாக்ஸ். பிக்சர் பிளான்ட்டில் என்னென்னா லீஃபோட மிட்ரிப் இருக்குல்ல அது வந்து என்னென்னா காயிலாக சுற்றி அது வந்து காயிலாக மாறிடும். அதுதான் வந்து மாடிஃபிகேஷன், மிட்ரிப் ஆஃப் லீஃப் தான் அது வந்து மாடிஃபை ஆயிடுது காயில்ஸாக. அது வந்து என்ன லைக் அ டென்ட்ரில் மாதிரி. அதுக்கப்புறம் அண்ட் ஓல்ஸ் ஆ பிக்சர் இன்ன வெர்டிகல் போர்ஷன், அது வெர்டிகல் போர்ஷனுக்கு. இப்போ நம்ம பிக்சர் பிளான் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து ஒரு ஜாடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன, அது வெர்டிகல் போர்ஷனுக்கு அதை வந்து நிறுத்தி வச்சிருதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். டென்ட்ரில்லாம் எப்படி இருக்கும், த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறதா அது வந்து டென்ட்ரில்ன்றத நம்ம சொல்கிறோமா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலோக்ளாட், திஸ் இஸ் அ க்ரீன்
ஃப்ளாட்டன் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஆங்கிள் ஸ்டெம் ஆர் பிரான்ச் ஆஃப் அன்லிமிட்டட் க்ரோத். க்ரீனாக இருக்கும், ஸ்டெம் வந்து எப்படின்னா ஃப்ளாட்டன் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும், இல்லை பிரான்ச் ஆஃப் அன்லிமிட்டட் க்ரோத், பிரான்ச் இருக்கும் ஆனால் லிமிட்டட் க்ரோத் இருக்காது, அன்லிமிட்டடாக தான் இருக்கும் க்ரோத் அதோட வளர்ச்சி. கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் அஸ் லாங் ஆர் ஷார்ட் இன்டர்வல்ஸ். நோட்ஸும் இன்டர் நோட்டும் தள்ளி தள்ளி இருக்கலாம் இல்லைனா ஷார்ட் இன்டர்வல்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதாக சொல்கிறாங்க. ஃபைலோக்ளாட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் அடாப்டேஷன் ஆஃப் ஜெரோஃபைட்ஸ். ஜெரோஃபைட்ஸ்ன்னு சொல்லலாம் ட்ரை இடத்துல வளர்றதை ஜெரோஃபைட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வெத லீவ்ஸ் ஆஃப் அண்ட் ஃபால் ஆஃப் இயர்லி அண்ட் மாடிஃபை இன் டு ஸ்பைன்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். என்னென்னா இன்னொன்று சோத்து கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, சோத்து கத்தாழையில் இன்னொன்று வந்து டெசர்ட்டில், சாரி சோத்து கத்தாழையில் டெசர்ட்டில் வந்து ஒரு இது வளரும் பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து என்ன லீவ்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து ஸ்பைன் மாதிரி வளரும். அது எதுக்காண்டினா லீவ்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல், சாரி லீவ்ஸ்ன்றே வாட்டரை வந்து டிரான்ஸ்பிரேஷன், இப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால் என்ன, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிறத டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ரெடியூஸும் நடக்கிறதுக்காண்டி அங்கே லீவ் அந்த இடத்துல வந்து என்ன ஸ்பைன் மாதிரி மாடிஃபை ஆயிடுதுன்றதை சொல்கிறாங்க. த ஃபைலோக்ளாட் டேக் ஓவர் ஆல் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீவ்ஸ் பர்டிகுலர்லி ஃபோட்டோசிந்தசிஸ். எதுக்காண்டா ஃபைலோக்ளாட் டேக் ஓவர் த ஃபங்க்ஷன் ஆஃப் சிஸ் எல்லா லீவ்ஸோட எல்லாத்தையுமே அதை எடுத்துக்கொண்டதை சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ த ஃபைலோக்ளாட் இஸ் கால்ட் அஸ் கிளாடோஃபில். எக்ஸாம்பிள் ஒப்பாண்டியம், ஃபைலோ கேக்டர்ஸ், கேக்டர்ஸ் பிளான்ஸில் டெசர்ட்டில் வளரில் கேக்டர்ஸ் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முகிலன் பெர்கியா, கசார்னியா, இஃபோபியா டைருகாலி, இஃபோபியா ஆன்டிக்வாரம், இது சிலிண்ட்ரிக்கல் ஃபைலோக்ளாடு. சரியா, இதான் அந்த மாடிஃபிகேஷன். அந்த லீஃப் வந்து ஃபாலன் ஆகி அதுலேருந்து என்னவா மாறுது, ஸ்பைன் முள்ளு மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுன்றதை சொல்கிறாங்க. எதுக்காகனா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இது ஃபோர்த் ஒன் ஃபைலோக்ளாட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதான் ஃபைலோக்ளாட், இதுதான் வந்து ஸ்பைன் முள்ளு மாதிரி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம கிளாடவுட்னா என்னென்னு பார்ப்போம். கிளாடவுட் இஸ் அ ஃப்ளாட்டனா சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் சிம்லர் டு ஃபைலோக்ளாட். ஃபைலோக்ளாட் மாதிரி ஏதான் கிளாடவுட்லேயும் ஃப்ளாட்டனாகவும் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம்மாக இருக்கும், பட் வித் ஒன் ஆர் டூ இன்டர் நோட்ஸ் ஒன்லி. என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒன் ஆர் டூ வெறும் இன்டர்நோட்ஸ் மட்டும்தான் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஸ்டெம் நேச்சர் இஸ் எவிடென்ட் பை த ஃபேக்ட் தே பியர் பட்ஸ் ஸ்கேல்ஸ் அண்ட் ஃப்ளாஸ். அதுலேருந்து பட்ஸோ ஃபியர், சாரி பட்ஸ் ஃப்ளாஸ் வந்து வருன்றதை சொல்கிறாங்க. இதில் மட்டும் என்னது ஒன் ஆர் டூ இன்டர்நோட்ஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது கிளாடவுட். இதுவும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஃபைலோக்ளாடுக்கும் கிளாடவுட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இதில் ஒன் ஆர் டூ இன்டர்நோட்ஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ் சிலிண்ட்ரிக்கல் கிளாடோட், ரஸ்கஸ் ஃப்ளாட்டன் கிளாடோடு. நெக்ஸ்ட்டு தான், தான் இஸ் அ உட்டி அண்ட் ஷார்ப் பாயிண்டட் மாடிஃபைடு ஸ்டம். உட்டியாக இருக்கும் என்டைய த ஆக்சிலரி பட் ஆர் த டெர்மினல் பட் கெட் மாடிஃபைட் இன் டு த தான். என்னென்னா என்டையர் ஆக்சிலரி பட் டெர்மினல் பட் வந்து தானாக மாறிடுது சொல்கிறாங்க. இன் கராசியா கேரிஸா அப்பிகல் பட் மாடிஃபை இன் டு தான். இன் சிட்ரஸ் அண்ட் அட்லாண்டியா ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைட் இன் டு த தான். கேரிஸாவில் அப்பிகல் பட் என்ன ஆகுது, தானாக மாறிடுது. சிட்ரஸ் அண்ட் அட்லாண்டியாவில் ஆக்சிலரி பட் தானாக மாறிடுதுன்றதை சொல்கிறாங்க. இது தான் நம்ம பார்த்தது கிளைம்பர்ஸ் பார்த்தோம், லயனாஸ் அதில், அதுக்கப்புறம் ஃபைலோக்ளாட், கிளாடோட், தான்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.